फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அதுக்கிட்ட இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க டைட்டில் அண்ட் கேக் ரெண்டையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யா 27th ஜூன் அப்பா அம்மாவோட வெட்டிங் டே ஸோ அன்னைக்கு நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண அப்படிங்கிறது தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க கண்டினியூஸாக வ்ளாக் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நம்புகிறேன் அப்பா அம்மா இந்த ரெண்டு பேரோட பேர் கேட்டாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு வேர்ட் சாக்ரிஃபைஸ் மட்டும்தான் நம்மளுக்காக நிறையவே இழந்தவங்க நம்ம ஃபேஸில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் பார்த்தாங்கன்னா கூட அது அவங்க கைக்கு கோடி ரூபாய் கிடைச்சதுக்கு சமம் அப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன கிராட்டிடியூட் காமிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக அவங்களோட பர்த்டே ஆனிவர்சரி டேட் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும் நம்ம கையால் அவங்களுக்கு ஃபுட்டு சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுக்கும் அவங்க ஃபேஸில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் அதனால் பார்க்குறோம் இல்லையா அதுதான் நம்மளுக்கு உண்மையான பிளெஸிங் ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே பண்ணுங்கள் ஸோ அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து அப்பா அம்மாவை ஐடலாக விட்டுட்டேன் அவங்களோட பர்சனல் ஒர்க் மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க நம்ம சர்வ் பண்ணும்போது நம்மளுக்குமே நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ அப்பா அண்ட் அம்மா விஷிங் யூ போத் அ வெரி ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி இன்றைக்கி மாதிரி நீங்கள் என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாளாக என்னை டாலரேட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அப்பா அண்ட் அம்மா அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேக்கும் பேக் பண்ணுறதுனால ஏர்லியராகவே குக்கிங் முடித்தாச்சு ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கடாயை சுற்றி எண்ணெய் விட்டுருக்கேன் அன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மஷ்ரூம் கிரேவி டெசர்ட்க்கு ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சுருந்தேன் ஸோ இப்போது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு கேரட் பீன்ஸ் கேப்சிகம் வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன் அதில் இருக்கிற வெங்காயம் ஸோ இதை வச்சு தான் நான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ணால் கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை பார்பாயிலில் வந்திருந்தால் போதும் நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது ஸோ ஏர்லியராக முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இது கூட நான் கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துருக்கேன் கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அதே டைமில் நம்ம பனீர் ஃப்ரை பண்ணிக்கலாம் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம வீட்டில் செஞ்சால் பனீர் சேர்த்துக்கலாம் பனீர் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரவுன் வரும் இந்த எல்லோ கலர் தெரியும் போதே நம்ம எடுத்துடணும் இப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ காய் பார்த்திங்கன்னா 50% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பனீர் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதே பேனில் கூட சேர்த்துக்கலாம் நல்ல நெய் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ பனீர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ரிச் கோல்டன் கலரில் இருக்கணும் இந்த டைமில் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பன்னீர் காயெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா வேக வச்சு ஆற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் ஸோ 6 பேருக்கு நான் செய்கிறேன் அதனால இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கேன் இது வேகும்போது கொஞ்சமாக உப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா ஒட்டாமல் வரும் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணலாம் கெச்சப் கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே எதுவுமே சேர்க்கலை சோயா சாஸ் அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் மிளகு தூள் சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம காய்கறி எல்லாம் ஃபஸ்ட்டே நறுக்கி வச்சதுக்கப்புறமா செய்ய ஆரம்பித்தோன்னா ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ உடையாத மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த சோயா சாஸ் மிளகு தூள் எல்லாமே சாதத்தில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க
சாதம் நல்லா ஆறுனா தான் நம்மளுக்கு உடையாமல் கிடைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பனீர் ஃப்ரைட் ரைஸ், மேலே டாப்பின்ஸ்க்கு கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம மஷ்ரூம் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய், ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ், ஒரு டீஸ்பூன் பட்டர், இது கூட சின்னதாக நறுக்கின பூண்டு 4 சேர்த்துருக்கேன். வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுது சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா. பூண்டுமே நீங்கள் ஒரு 4-5 அஞ்சு பண்ணில் பூண்டு நல்லா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துருக்கேன், பொடிசாக நறுக்குனது. தக்காளியுமே நம்மளுக்கு நல்லா தண்ணி விடுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அது கூட மல்லித்தூள், தனியா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். அடுத்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். காளான்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி விடுங்கிறதுனால தண்ணி எதுவுமே நான் இங்கே சேர்க்கல. இது லைட்டாக வதக்குனீங்கனாலே உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி வதக்கும் போதே நம்மளுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா ஒரு 7-10 minutes நல்லா மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மஷ்ரூம் மசாலா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மூடி போட்டு ஒரு 7 minutes குக் ஆகட்டும். இப்போ ஒரு 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இதுலேயே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இது கூட ஊற வச்சிருந்த முந்திரி, ஒரு 10 முந்திரி நல்லா இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். முந்திரி சேர்க்கறதுனால இன்னும் நல்லா ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இது போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உரப்பு வந்து கம்மியான மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி உரப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே டாப்பின்ஸ் வந்து வெங்காயத்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு மஷ்ரூம் மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் குக்கிங் போயிட்டே இருக்கும்போது நான் பேக்கிங் இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம மார்னிங்கே வந்து பேக் பண்ண ஆரம்பித்தா தான் ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இந்த வ்ளாகில் வந்து நான் இதோட ஃபுல் ரெசிபி அப்லோட் பண்ணலை. ஸோ வந்து கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குங்கிறதுனால நான் இன்னொரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுது. இந்த ஐஸ்கிரீம் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் எழும்பினதும் செஞ்சது. ஆஃப்டர்நூன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தான் இறுகி இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 8 hours to 12 hours நல்லா விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இறுகி இருக்கும். ஸோ இதை தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நான். இதே நம்ம இது வீடியோவோட சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப லெங்க்தியாக போயிடும். ஸோ இப்போ நம்மளோட டெசர்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு பிளேட்டிங் பண்ணியாச்சு. நம்மளோட பனீர் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் கிரேவி, டெசர்ட்க்கு வந்து ஐஸ்கிரீம், கூடவே பர்ஃபி செஞ்சுருந்தேன். ஸோ அதுவும் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் நம்மளோட லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கோபி 65 பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆஃப்டர்நூன் நம்ம கோபி மஞ்சூரியன் பண்ணுறதா இருந்துச்சு. வேணா கொஞ்சம் ஹெவியாக ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் பிளான் பண்ணிட்டேன்.
இப்போ மைதா வந்து ஒரு 150 கிராம், கார்ன்ஃப்ளார் ஒரு 4 குழிக்கரண்டி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பேட்டர் கன்சிஸ்டன்சி ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ காலிஃப்ளவர் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி உப்பு எண்ணெயும் சேர்த்து நல்லா பிளான்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதில் தண்ணியை ஈர்த்துட்டு நம்ம பேட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம 65 மாதிரி செய்கிறதுங்கிறதுனால கடலை மாவு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா கோட் ஆகிற அளவுக்கு காலிஃப்ளவரை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ அதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. நல்லா ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் வரைக்கும் கேக் கட்டிங் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.